மத்திய அரசு கொண்டு வந்துள்ள அக்னிபா திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு முப்படைகளில் 4 ஆண்டுகளுக்கு பணியாற்ற வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பாதுகாப்புத்துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ஈரோடு மாவட்ட இளைஞர்கள் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில், தங்களைப் போன்ற ஏராளமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதோடு தேசப்பற்றும் அதிகரிக்கும் என்று தெரிவித்தனர். மேலும் நாட்டிற்கு உழைத்த மனநிறைவும் ஏற்படும் என்றும் தெரிவித்த இளைஞர்கள் இத்திட்டத்தை அறிவித்த மத்திய அரசுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இந்தியன் கவர்மெண்ட் வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிற மாதிரி ஒரு திட்டமாக அவங்க அதன் பொருளாதாரத்தில் மேம்பரம் தர திட்டமாக ஒரு 1 லட்சம் நடவடிக்கையாக கூட இந்த ஸ்கீமை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வரிசைக்கு வந்து 40,000 to 50,000 பேர் எடுக்க போகிறாங்க. பழைய இராணுவ நடைமுறை இல்லாமல் புதுசாக வந்து புதிய நடைமுறையில் வந்து எடுக்கிறதுனால நிறைய இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்பில் சேர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸ்டார்டிங்கில் 30,000 சேலரி, அதே மாதிரி 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 45,000 வரைக்கும் சேலரி உங்களுக்கு கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அதில் ரெக்ரூட் பண்ணுற அந்த 45,000 to 50,000 கேண்டிடேட்ஸில் 1/4 நீங்கள் ஃபுல் சர்வீஸ், 14 வருஷம் நீங்கள் இந்தியாவில் சர்வீஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி அதில் இருக்குது. 17.5 வயசுலேருந்து 21 வயசு ஆகிக்கும். அதனுடைய குவாலிஃபிகேஷன் வரைக்கும் 10th முடிச்சிருந்தாலே போதும். இப்போ இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் அதிகம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க வந்து எக்கனாமிக்கலாக இண்டிபெண்டாக இருக்க முடியும். இயர்லி வந்து 40,000 to 50,000 சோல்ஜர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது வந்து அவங்க சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க 4 இயர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஆர்மியில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் டிஃபென்ஸில் வந்து நம்பர் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இப்போ ப்ரிவைடிங் சுச்சுவேஷன் வந்து நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸோட டசன் இருக்கிறதுனால இது வந்து டிஃபென்ஸ் வந்து என்லாஜ் பண்ணுறது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்.